Hello friends, welcome to Vained Martyrdom channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஆல்னு ஒரு பட்டன் வரும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இனி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதும் அழியாத ஒரு பிஸ்னஸ் இதை வந்து நிறைய பேர் எடுத்து பண்ணிக்கிட்டும் வராங்க இது வந்து நீங்கள் கேட்கும் போது என்ன இந்த பிஸ்னஸ்லாம் நாங்கள் பண்ணுறதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா வந்து நாம ஒரு வேலையை இறங்கி செய்யும் போது தான் நமக்கு வந்து அதுக்கான பலன நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம் அதுபோல் தான் இதுவும் ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோணி பைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கினி பேக் அந்த கோணி பை பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம் இது வந்து வீக்லியே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான லாபம் குடிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் மந்த்லி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக டூ லேக்ஸ் கிட்டே வந்து இது ப்ராஃபிட் கொடுக்கும் நீங்கள் வந்து பார்க்க தான் இன்னும் இந்த பிஸ்னஸா அப்படின்னு நினைக்க தோணும் சிலருக்கு நினைக்க தோணும் எல்லாரையும் நான் சொல்லலை ஆனால் இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் இருக்குது ஓகே இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் எங்கெல்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவில்லாத பிஸ்னஸ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினம் தினம் நம்ம காய்கறி வந்து நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது போலவே அரிசி பருப்பு தானிய வகைகள் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இப்போது வந்து ஒருத்தங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ தக்காளி வச்சுருக்காங்க அப்படின்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்குப்பையில் தான் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதனால தான் நான் சொன்னேன் இது வந்து ஒரு அழிவே இல்லாத பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து லாரியில் பார்க்கலாம் அவங்க டன்ஸாக வந்து காய்கறி வந்து ஏற்றிக்கிட்டு வருவாங்க ஏன் வந்து அவங்க இந்த மாதிரி சாக்கு பையை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடாது அதிக வெயிட்டை வந்து இது தாங்கும் அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ப்ராடக்ட் அதாவது வெங்காயமாக இருக்கலாம் பச்சை மிளகாவாக இருக்கலாம் இல்லை அரிசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் அது வந்து எடுத்துக்கிட்டு அவங்களால ஈஸியாக கொண்டு வர முடியும் அதனால தான் அவங்க வந்து இந்த சாக்கு பையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ இந்த கோணிப்பை அதாவது பை அந்த பையில் பார்த்தீங்கன்னா 25 ஃபைவ் கேஜிஸ் இருக்குது ஃபிஃப்டி கேஜி பேக் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் கஜி பேக் இருக்குது ஹண்ட்ரட் கேஜி பேக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் எப்படி ப்ரீ plan பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் போய் பாருங்கள் ஒரு 2 o'clock early morning மார்னிங் போய் பாருங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா க்ளியரான ஐடியா கிடச்சிடும் ஓகே நம்ம வந்து இவரை போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம் இந்த கடைக்காரரை போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனியன் வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க அவங்க வந்து ஃபிஃப்ட்டி கேஜி பேக் தான் உங்களுக்கு தேவை இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக் வந்து நம்ம மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இவங்கள நம்ம சேல் பண்ணலாம் பல்க்காக வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு தேவையானாலும் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா வந்துடும் இப்போ வந்து இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் வந்து அவங்க போய் டேரெக்டாக கிட்டே வந்து வாங்க வாங்கக்கூடாது ஏன் நம்மக்கிட்ட அவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம் ஏன் வந்து அவங்க மேனுஃபேக்சர் கிட்டே போய் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே பல்க் அமௌண்ட்டில் தான் வந்து அவங்க தருவாங்க பல்க்காக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தருவாங்க மேனுஃபேக்சர் இவங்களுக்கு வந்து பல்க் அமௌண்ட்டில் வாங்கி இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க போகிறது கிடையாது ஸோ வந்து அதனால தான் வந்து நம்மக்கிட்ட அவங்க வந்து வாங்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா மேனுஃபேக்சர் கிட்டே போய் பேசி நம்ம பல்க் அமௌண்ட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்துக்கணும் யார் யாருக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் பேக்ஸ் தேவைப்படுது யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி கேஜி பேக் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி சர்வே மாதிரி எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இப்போது நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்து ஒரு வியாபாரிக்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பேசணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மார்ஜின் உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா லாபம் வேணும் ஸோ நீங்கள் வந்து இருபது ரூபாய்க்கு வந்து ஒரு மார்ஜின் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அவங்ககிட்ட வந்து நீங்கள் இருபது ரூபா அப்படின்னு சொல்லி பேசுங்கள் நீங்கள் இருபது ரூபான்னு பேசினீங்கன்னா தான் அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்காக அவங்க வந்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று ஒன்று என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக தான் முன்னாடியே நீங்கள் ஏர்லி மார்னிங் போய் இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்கன்னு நான் சொன்னேன் ஏன் சொன்னேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மற்றவங்க வந்து என்ன ரேட்டுக்கு வந்து அந்த பேக்ஸை கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சிட்டு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது குவாலிட்டியை பார்க்கணும் உங்களோட பேகோட குவாலிட்டி வந்து நல்ல தரமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அடித்து தாராளமாக பேசலாம் ஆனால் என்னோடய குவாலிட்டி வந்து இந்த அளவுக்கு இருக்குது ஸோ வந்து நீங்கள் எனக்கு ஒரு தாராளமாக டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்து வந்து நீங்கள் வாங்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நாம் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசணும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருச்சின்னா அவங்களே வந்து ரெகுலர் கஸ்டமர் நான் சொல்ல வரேன்னு சொல்லி உங்களோட குவாலிட்டியில் தாங்க இருக்கு நீங்கள் வந்து நல்ல தரமாக வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த வியாபாரிகளுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை தேடி வந்து வாங்குவாங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்னொரு ஒரு விதத்துலேயும் வந்து இதில் லாபம் பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோணிப்பை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே அது வந்து கிழிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வியாபாரி வியாபாரிகிட்டலாம் போய் நீங்கள் பேசணும் ஆனால் இது வந்து வேஸ்ட்டாக தானே போயிடுச்சு நீங்கள் தூக்கி தானே போட போகிறீங்க இதை வந்து நான் வந்து ஒரு மூன்று ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் இல்லைனா அஞ்சு ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அகைன் அதை போய் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனிகிட்ட நீங்கள் கொடுக்கணும் அவங்க வந்து நீங்கள் மூணு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு பத்து ரூபாய்க்கு எடுத்துருப்பாங்க ஒரு பையன் வந்து அவங்க பத்து ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க அப்போ அதுலேயும் வந்து உங்களுக்கு லாபம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க அந்த கிழிஞ்ச இடத்தை தச்சு அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து செகண்ட் ஹேண்ட் பேக் மாதிரி தான் அவங்க வந்து விற்பாங்க மேனுஃபேக்சரிங்கோ அவங்க வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் அதுதான் புதுசு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க வந்து சேல் பண்ண மாட்டாங்க அது வந்து செகண்ட் ஹேண்ட் பேக் அப்படின் தான் வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க ஏன்னா சிலர் வந்து ஐயோ இந்த கோணி போய் வந்து நான் இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா என்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடையாது ஃபஸ்ட் ஹேண்ட் பேக் வாங்குற அளவுக்கு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் அவங்களாம் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பேக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணி அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் இதில் வந்து லாபம் பார்க்கலாம் நாம் இந்தந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டே வரேன் எல்லா வீடியோஸும் நான் சொல்லிக்கிட்டே வரேன் நம்மளோட குவாலிட்டியை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அந்த குவாலிட்டியை பார்த்து தான் நம்மக்கிட்ட அவங்க வந்து ரெகுலராக வாங்குகிறாங்களா இல்லையான்றது தீர்மானம் ஆகும் ஸோ நம்ம குவாலிட்டியை பார்க்கணும் அப்புறம் நம்ம ப்ரைஸ் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போய் சர்வே எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு அவங்களோட மார்ஜினை நீங்கள் வந்து பாருங்கள் அப்புறம் அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து உங்களோடய மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ப்ரைஸையும் நம்ம வந்து வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்து நம்ம இப்போ சொன்னேன் இல்லையா ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த பேக்ஸ் எல்லாம் இருக்கும் அதை கூட நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்து நம்ம லாபம் பார்க்கலான்னு சொல்லி ஸோ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் டெலிவரி ஆகணுங்க ஏன்னா நான் சொன்னேன் ஏர்லி மார்னிங் டூ ஓ வந்து அங்கே ரொம்ப பரபரப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸையும் வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் ஆன் டைமில் போய் டெலிவரி கொடுத்துருங்க அவங்க டூ ஓ க்ளாக் அப்படின்னா நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டிக்கு அங்கே போய் ரீச் ஆகிடுங்க அவங்களுக்கு வந்து ஆன் டைமில் டெலிவரி கொடுத்துதை பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்டை பார்க்கும் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ப்ரைஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக் வந்து மார்க்கெட்டிங் ப்ரைஸ் எவ்வளோ போதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ருபி வரைக்குமே மார்க்கெட்டிங் ப்ரைஸ் இருக்குங்க அதே பேகை நம்ம வந்து மேனுஃபேக்சர்கிட்ட எவ்வளோக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஆனால் நாம் வந்து ஒரு ஃபிஃப்டி கேஜி பேக் எவ்வளோக்கு வாங்குவோம் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஆனால் அதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு நான் சொன்னேன் எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இந்த காசு வந்து எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த குவாலிட்டியை பொறுத்து தாங்க இந்த காசு வந்து எயிட்டியா இல்லை ஒன் டுவெண்ட்டி ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகும் சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஃபிஃப்டி வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் இருக்குது என்ன பேக்ஸ் இருக்குன்னா வெஜிடபிள்க்கான தனியாக பேக்ஸ் இருக்குது அந்த மாதிரி அரிசிக்கான தனியான ஒரு பேக்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஃபிஃப்டி வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன மாதிரி பண்ண போகிறோம் எதுக்கு வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேட் மார்க்கெட்டே நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் பேக்ஸ் கிட்டே வந்து தேவைப்படுதுங்க ஒரு நாள் கணக்குக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பேக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு தேவைப்படுது ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எத்தனை மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்போது நம்ம நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோட சந்தையோ இல்லை உங்களோட பெரிய மார்க்கெட் அந்த மாதிரிலாம் மார்க்கெட்ஸ் இருக்கும் அங்கே கூட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம் அங்கேயும் வந்து அளவுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ் வேணா பேகு தேவைப்படலாம் கூட ஒரு பத்தாயிரம் பேக் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுங்க ஸோ வந்து இப்போ நான் ஒரு கணக்கு வந்து உங்களுக்காக எஸ்டிமேட் போட்டு சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சாயிரம் பேக் சேல் பண்ணுறோம் அதுவும் பத்து ரூபா மார்ஜின் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சாலிடாக உங்கள் கையில் வந்து நிற்குங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லையா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தூக்கத்தை பார்க்காம எழுந்து நல்லா வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட உழைப்பை மட்டும் அதிகமாக இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸுங்க இதை நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சக்ஸஸாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிஸ்னஸ்க்கு இன்னொரு ஒரு திறமையும் வேணும் உங்களோட பேச்சு திறமை தான் மிக முக்கியமாக இதுக்கு தேவைப்படும் ஏன்னால் நீங்கள் வந்து இந்த கஸ்டமர்ஸை பார்த்து பேசணும் பேசி நீங்கள் வந்து என்னோட இது குவாலிட்டியாக இருக்கும் நான் வந்து இந்த மார்ஜின் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் பேசி வந்து அவங்கக்கிட்ட உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு பேசணும் உங்களுக்கு வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின நான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ ஆன்ஸ் அகேன் ஃப்ரெண்ட்ஸ்